அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போறோன்னா, ஒரு கைப்பிடி சில்லறை காசை எடுத்து இப்படி வையுங்கள் போதும், எங்கு இருக்கு பணமும் உங்கள் வீடு தேடி வரும், வீண் விரயங்கள் குறையும் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாம் சம்பாதிக்கக்கூடிய பணம் கொஞ்சம் பணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, அந்த பணம் வந்து வீண் விரயம் ஆகாமல் நம்ம வீட்டில் தங்கி இருக்கணும். நாம் சேமிக்கக்கூடிய பணத்தை நம்ம குடும்பத்தில் நல்ல விஷயத்திற்காக தான் பயன்படுத்தணும், தவிர மருந்து செலவு அல்லது வேறு ஏதாவது வீண் செலவு செய்தால் அந்த பணத்தின் மூலமாக நம்மளால் எந்த ஒரு பயனும் பெற முடியாது. வீட்டில் பணம் தங்காமல் இருப்பதற்கு கண்ணுக்கு தெரியாத பண தந்திரமும் கண்ணுக்கு தெரியாத தோஷமும் தடையாக இருக்குது. இந்த தடைகளும் தோஷங்களும் தர்திரங்களும் நம்ம விட்டு விலக சுலபமாக நாம் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? ஒரு கைப்பிடி சில்லறை காசு போதும். வீட்டில் இருக்க அத்தனை பண தர்திரமும் உங்களை விட்டு விலகி போகும். ரூபா நோட்டுகளை கொடுத்து கையில் எடுத்தால் நிரம்பி இருக்கிற அளவுக்கு சில்லறை காசுங்களை வாங்கிக்கோங்க. அந்த சில்லறை காசுங்களை ஒரு மஞ்சள் துணியில் போட்டு முடிச்சு போட்டு அதை வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. உங்களோட இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் அல்லது பழமையான கோயில் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்குள்ள மூலவரின் பாதத்தில் இந்த முடிச்சை வச்சு ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. ஒரே முடிச்சு தான் 3 அல்லது 5 கோயிலுக்கு அதை எடுத்து சுவாமி பாதங்களில் வச்சு அந்த முடிச்சை வந்து அர்ச்சனை செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அந்த முடிச்சை உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பித்தளை சொம்பு அல்லது பித்தளையில் இருக்கும் உருளி எதுவானாலும் இருக்கலாம், அதை எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்தில் முதல்ல கொஞ்சம் மஞ்சள் தண்ணி ஊற்றி கழுவி சுத்தம் பண்ணி காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை வந்து உங்கள் பூஜை ரூமில் இருக்க சாமி கிட்ட அவங்க பாதத்தாண்டை வச்சு அந்த பாத்திரத்தை பூஜை செஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பூஜை செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்கள், அந்த காசை மஞ்சள் துணியில் இருக்க காசை வந்து சில்லறையை வந்து இந்த பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. அப்புறம் அந்த பாத்திரம் வந்து இப்போ வந்து தெய்வ கடாட்சம் நிறைந்த லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பாத்திரமாக மாறிடும். உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை இந்த பாத்திரத்தில் இருக்க சில்லறை காசு மேலே ஒரு முறை வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வாங்கும் புதிய நகை அந்த மாதிரி எந்த ஒரு இதுவாக இருந்தாலும், இல்லை வண்டி வாகனம் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னு வச்சுங்க, அதனோட சாவியை கூட இந்த பாத்திரத்தில் வச்சு எடுத்துக்கலாம். இப்படி இந்த பாத்திரத்தை நீங்கள் வச்சு எடுக்கும் எந்த பொருளாக இருந்தாலும் அது அதிர்ஷ்டம் நிறைந்த பொருளாக மாறிடும். நீங்கள் வாங்குகிற சம்பள பணத்தை கூட இதில் வச்சு எடுத்துக்கோங்க. சம்பள பணம் அல்லது நகை எல்லாத்தையும் குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது அந்த சில்லறை காசு மேலே வச்சு எடுத்திங்கன்னா போதும். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நகை அடமானம் வச்சு அதை மீட்க முடியலன்னு வச்சுங்க, அந்த அடமானம் வச்ச சீட்டை இந்த உருளிமில மேலே சில்லறையில் அது மேலே வச்சு எடுத்திங்கன்னா கூட சீக்கிரமே நகையை மீட்கிற சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும். மாத சம்பளத்தை இந்த உருளியில் இருக்கும் சில்லறை காசு மேலே வச்சு எடுத்தால் மாத சம்பளத்துலேருந்து வீண் விரயம் ஆகாமல் இருக்கும், மேலும் மேலும் பணம் சேரும். குழந்தைங்க சரியாக படிக்கலைன்னா கூட அந்த புத்தகத்தை கூட இந்த உருளி மேலே வச்சு எடுக்கலாம், நேர்மறை ஆற்றல் நிரம்பி இருக்கும். இந்த உருளி வந்து உங்கள் வீட்டில் இருக்க ஒரு அட்சய பாத்திரம் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. கண்டிப்பாக உண்மையிலேயே அது உங்கள் வீட்டு அட்சய பாத்திரமாக மாறும் அப்படின்றதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.